வணக்கம் நேயர்களே. ஒருவர் தன் பிறந்த நேரத்தை வைத்து அவர் எந்த லக்கினத்தில் பிறந்துள்ளார் என்பதை கணித்து அவர் ஆயுள் முழுவதும் அவர் எவ்வாறெல்லாம் பின்னாடி இருப்பார் என்பதை தோராயமாக கணித்து சொல்வதே லக்கின பலனாகும். ராசி பலன் வேறு, லக்கின பலன் வேறு என்பதை மனதில் நிறுத்தி கொள்ளவும். துலாம் லக்கினத்தில் பிறந்த நேயர்களே, இந்த துலாம் லக்கினக்காரர்கள் பெரும்பாலும் ராஜபூஜிதர்களாகவே இருப்பார்கள். அதாவது ராஜயோகம் பெற்றவர்களாகவே இருப்பார்கள். தான் செல்லுகின்ற எல்லா இடங்களிலும் அவர்களுக்கு தானாகவே அந்த ராஜ மரியாதை, ராஜ உபசாரங்கள் தானாகவே கிடைக்கும். நல்ல குணம் கொண்டவர்களாக இருப்பார்கள். வறுமையில் இருந்தாலும் கூட நேர்மை தவறாமல் இருக்க வேண்டும் என்றே பெரும்பாலும் நினைப்பார்கள். நல்ல கூர்மையான புத்தி அறிவு உடையவர்களாகவும் இருப்பார்கள். எந்த செயலையும் செய்யும் முன் அந்த செயலை பற்றி நன்கு யோசித்து ஆலோசித்து அந்த செயலை எந்த வழியில் செய்தால் எளிதில் வெற்றி பெறலாம் என்கிற அளவிற்கு திறமைசாலிகளாக இருப்பார்கள். மிகுந்த பொறுமை உடையவர்களாகவும் இருப்பார்கள். அதே நேரத்தில் கோபமும் பின்னால் இருக்கும். நல்ல வளமை, அறிவு, பெரும் புகழ் இவை அனைத்திற்கும் சொந்தக்காரர்களாக இந்த துலாம் லக்கினத்தில் பிறந்தவர்கள் இருப்பார்கள். ஆரம்ப காலகட்டத்தில் வறுமையில் இருந்தாலும் கூட பின்னாளில் இவர்கள் சகல சம்பத்துடன் வாழக்கூடிய ராசி பெற்றவர்களாக இருக்கிறார்கள். மன்மத சுகி ஆக இருப்பார்கள். அதாவது சந்தோஷம், என்ஜாய் செய்வது போன்ற விஷயங்களில் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர்களாக இருப்பார்கள். பரிமள பிரியன், வாசனை திரவியங்கள், ஆடை அணிகலன்களை அணிந்து கொள்வதில் இந்த லக்கினத்தில் பிறந்தவர்கள் மிகுந்த பிரியம் கொண்டவர்களாக இருப்பார்கள். தனவான், பொன் பொருள் அதிகம் கொண்டவர்களாகவும் இருப்பார்கள். மிகுந்த இரக்கமுடையவர்கள். ஒருவர் இவர்களை அணுகி ஏதாவது உதவி கேட்டால் அவர்கள் நல்லவர்களாக இருப்பின் உடனடியாக தனக்கு இல்லை என்றாலும் அதை எடுத்துக் கொடுக்கக்கூடிய அளவிற்கு இந்த லக்கினத்தில் பிறந்தவர்கள் இருப்பார்கள். அபிமானி, அடுத்தவர்களிடம் மிகுந்த பிரியம் கொண்டவர்களாக இருப்பார்கள். ஜனப்பிரியன், இவர்களுடைய நட்பு வட்டாரம் மிகப்பெரிய அளவில் இருக்கும். சுகவான், எந்த நேரத்திலும் தனக்கு தேவையானவற்றை பெற்றுக்கொள்ளும் அளவிற்கு தன பாக்கியங்களை கையிருப்பு கொண்டவர்களாகவே இருப்பார்கள். இவை அனைத்தும் இருந்தாலும் கூட இவர்களுடைய மனதில் எந்த நேரமும் ஒரு பயம் இருந்து கொண்டே இருக்கும். அது எதிர்காலத்தை பற்றிய பயமாகவோ, அடுத்த நிலைக்கு செல்லக்கூடியவற்றை பற்றி யோசித்து கொண்டிருக்கும் பயமாகவோ இருக்கலாம். துலாம் லக்கினத்தில் பிறந்த உங்களுக்கு 7, 9, 10, 12, 19, 28 இந்த வயதுகளில் நெருப்பு, பேதி உடல் சம்பந்தமான நோய், பகைவர்கள், நீர் முதலியவற்றால் கண்டம் உண்டு. இந்த வயதை தாண்டிய பிறகு இந்த லக்கினத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த கண்டமும் இல்லை. ஆகவே 7 முதல் 28 வயது வரை உள்ளவர்கள் அந்தந்த காலகட்டங்களில் மிகவும் கவனமாக இருந்து கொள்வது நல்லது. துலாம் லக்கினத்தில் பிறந்த உங்களுக்கு சனி பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவான் ஆகிய கிரகங்கள் மிகுந்த சுபகிரகங்களாகும். நீங்கள் இவற்றை வணங்காவிட்டாலும் அவர்கள் உங்கள் லக்கினத்திற்கு மிகுந்த நன்மைகளையே செய்வார்கள். ஆனால் சூரியன், செவ்வாய், வியாழன் ஆகிய கிரகங்கள் உங்களுடைய லக்கினத்திற்கு எதிரிகள் என்பதால் நீங்கள் இந்த கிரகங்களை வழிபாடு செய்தால் உங்கள் கிரக பலன் நன்றாக இருக்கும். சந்திரன் மற்றும் புதன் ஆகியவர்களும் உங்கள் ராசிக்கு நட்பு கிரகங்கள் என்பதால் அவர்கள் உங்களுக்கு மிகுந்த யோகங்களையே தருவார்கள். ஆகவே மொத்தமாக பார்க்கின்ற பொழுது இந்த கிரகங்களின் சுபப்பார்வையை பார்த்தால் 65 வயது வரை மிக அதிபலசாலியாகவும் அதி தன பாக்கியவான்களாகவும் பேரும் புகழுடன் வாழ்ந்து இருக்கக்கூடிய ராஜயோகம் இந்த துலாம் லக்கினத்தில் பிறந்தவர்களுக்கு உள்ளது. ஆகவே துலாம் லக்கினத்தில் பிறந்தவர்கள் உங்களுக்கு அல்ல அல்ல குறையாத தனங்கள் எப்போதும் இருப்பதனால் இருக்கும் வரை இல்லாதவர்களுக்கு கொடுத்து பெயரும் புகழும் பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். வாழ்த்துக்கள், நன்றி. வணக்கம் நேயர்களே, இந்த வீடியோ பயனுள்ள வகையில் இருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் சிம்பல் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க.